بدر المتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد بعد أن نعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإنك لعلى خلق عظيم. صدق الله مولانا العظيم. இந்த முபாரக்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை பற்றி, சீரத்தை பற்றி கேட்பதற்காக குழுமி இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லால்பேட்டை கல்வி மாநகரத்தினுடைய ஜாமியா மன்வவுல் அன்வாருடைய முதல்வரும் எனது ஆசிரிய பெருந்தகையுமான ஹஜ்ரத் நாஃபிகுல்லா அவர்களே, நடமாடும் ஷேக்குல் ஹதீஸாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மற்றும் எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை ஹஜ்ரத் நாஃபிகுல்லா அவர்களே, நடமாடும் ஃபிக்ஹு கலா ஞானத்தினுடைய சிறந்த பேராசிரியராகவும் ஆய்வாளராகவும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் நாஃபிகுல்லா அவர்களே, சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய மௌலானா ஹஜ்ரத் நாஃபிகுல்லா அவர்களே, மற்றும் இந்த ஜாமியா மன்வூர் அன்வாருடைய பேராசிரிய பெருமக்களே, நிர்வாகிகளே, இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது செலாத்தினை கூறிக்கொண்டு சிறிய ஒன்று இரண்டு விஷயங்களை, கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினாலே இந்த ஊரிலே பரம்பரை பரம்பரையாக ஆலிம் உலமாக்களுடைய பேச்சுக்களை பல்வேறு காலகட்டத்திலே நீங்கள் கேட்டு வந்திருப்பீர்கள். தொடர்பயான்கள் 12 நாள் பல வருடங்களாக நீங்கள் கேட்டு வந்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மதரசாவிலேயே, இந்த ஜாமியாவிலேயே ஓதி பட்டம் பெற்றிருக்கின்ற நான் ஏதோ ஒரு பெரிய கருத்தை எல்லாம் நான் சொல்லிவிடப் போவது கிடையாது. ஆனால் என்னை வளர்த்து ஆளாக்கிய இந்த ஊரிலும் இந்த ஜாமியாவிலும் என்னை பேச அழைத்ததற்கே நான் எனது மிகப்பெரிய நன்றியை உங்களுக்கு நான் காணிக்கையாக்கி அழைத்த ஒரு கண்ணியத்திற்காக நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அதில் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், அல்லாஹை பற்றியும் அல் குர்ஆனை பற்றியும் அன்னவாரை பற்றியும் எவ்வளவு பெரிய அதிமேதாவிகளாக இருந்தாலும், எல்லா காலத்திலே சொல்லப்பட்டு வந்தாலும், உலகின் பல்வேறு பாகங்களிலே சொல்லப்பட்டு வந்தாலும், திருப்தியாக இந்த மூன்றை பற்றி சொல்லிவிடவே முடியாது. இதுதான் மிக முக்கியமான உண்மை. அல்லாஹ்வை பற்றி நாம் மிக குறைந்த அறிவு படைத்தவர்கள், நாம் அவனை பற்றி சொல்லிவிட முடியாது. அவனுடைய மிகப்பெரும் ஞான களஞ்சியமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அல் குர்ஆனை பற்றியும் விரிவாக எல்லாம் சொல்ல முடியாது. வாழ்நாளெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிட்டே இருக்க வேண்டியதான். அதே போல அன்னலாரை பற்றியும் முழுமையாக எல்லாம் நாம் சொல்லி முடித்து விட முடியாது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த காலகட்டத்திலே இருந்து இன்றைய நொடி வரை
இதற்கு பின் வரக்கூடிய கியாமத் நாள் வரை எத்தனையோ ஆளும் பெருமக்கள் அறிவியல் மேதைகள் மருத்துவ ஆய்வாளர்கள் குணங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் எத்தனையோ பேர் நிறைய சிந்தனைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் சரித்திரங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் சம்பவங்களை தொகுத்து வைத்திருக்கிறார்கள் ஆளும் பெருமக்கள் மட்டுமல்ல பிலாசபி படித்த ஒவ்வொரு தத்துவவாதிகளும் நபிகள் நாயகத்தை பற்றி புத்தகங்களாக மேடைகளிலே பேசி வருகிறார்கள் புத்தகங்களாக எழுதி வருகிறார்கள் ஆனால் இவர்களெல்லாம் நிரப்பமாக நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லி முடித்து விட்டார்களா என்றால் கிடையாது அதைத்தான் மௌலூதே கூறிக்கொண்டே வருகிற போது ஒரு சில வைர வரிகள் நமக்கு அதிலே கிடைக்கும் அதுல உள்ள ஒரு வரி என்னன்னு சொன்னா இந்த மௌலூதினுடைய வரியை படித்துவிட்டு அடுத்த பக்கத்திற்கு போகும்போது இது பற்றிய சிந்தனை நமக்கு வந்துவிடும் ஆளுங்களுக்கு குறிப்பாக ஆளுங்களுக்கு வந்துவிடும் என்ன அதுல அவர் சொல்லுகிறார் என்றால் நீ எவ்வளவு தான் நபிகள் நாயகத்தை போர்ந்தாலும் அது கம்மிதான் அன்புலூவில் மக்சதி உன்னுடைய நோக்கத்தை எல்லாம் நீ அடைந்து விட்டாய் என்று சொல்ல முடியாது இப்ப எவ்வளவு எல்லாம் நீ புகழ்ந்துட்டாலோ நாவால் எடுத்தால் சிந்தனையால் பேச்சால் அவர்களுடைய நற்குணத்தை அப்படியே உடல் வடிவிலே செயல் வடிவிலே எடுத்துக் கொள்வதால் பரப்புவதால் நீ புகழ்ந்து விட்டாய் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களை பற்றி நீ என்ன புகழ்ந்தாலும் அது குறைச்சல்தான் என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய உயர்ந்த அறிஞர்களாக இருந்தால் நான் கொஞ்சம் தான் சொன்னேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க காரணம் என்ன சொன்னா அந்த மௌலூதிலே எழுதப்பட்டிருக்கிற ரியல் வேர்ட் உண்மையான வார்த்தை இதை எப்படி சொல்லுகிறது அப்ப என்னதான் செய்யறது நபிகள் நாயகத்தை பற்றி முழுமையாக சொல்லிவிட முடியாது என்றால் முழுமையாக யார் தான் சொல்லுவது எப்படித்தான் சொல்லுவது என்ற ஒரு கேள்வி வரும்போது அதுவும் அந்த மௌலூதிலேயே வருது என்ன செய்யணும்னா வாழ்நாள் முழுக்க அவர்களுடைய புகழை சொல்லிக் கொண்டே அவ்வளவுதான் ஒண்ணு என்ன சொன்னாலும் அது வந்து நிறைவுறாது முடிவடையாது இன்னொன்னு என்னதான் செய்கிறது காலம் முழுக்க நீ அவர்களுடைய புகழை சொல்லிக் கொண்டே இரு இளம் எதிர் தாபி உன்னுடைய வளமையாக வச்சிரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் இப்படி சொன்னவன் அதற்கு இமாம் புஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை வளமையாகவே வச்சிருக்க ஆரம்பிச்சாங்க எப்படி சொல்ற அவங்களுடைய பைத்திலேயே சொல்றாங்க ஹதின்துஹு பிமதிஹின் அஸ்தகீலு பிஹி ஜுனூப உம்ரி மதா பிஷ்ஷஅரி வல் கதமி எனக்கு கவிதைகள் எழுத தெரியும் வல் கதமி மக்களுக்கு பணிவிடைகள் செய்ய முடியும் இந்த ரெண்டு தான் எனக்கு தெரியும் இந்த ரெண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்நாள் முழுக்க புகழ்ந்து கொண்டே இருந்து அதில் என்னுடைய பாவச்சுமைகளை குறைக்க எண்ணுகிறேன் என்று அவர் புருதாவிலேயே படித்தார் அவர் அந்த குருதாவில மீமில முடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே வைத்திருந்த அன்பின் காரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய பேர் மீமில வந்து உண்டாகுது எடுத்த உடனே அதனால என்னுடைய புகழ்பாடல்கள் அனைத்தையும் மீமிலேயே முடிக்கிறேன் சொல்லி அவர் முடிச்சார் அதே மாதிரி ஹம்சின்னு ஒரு கிதாப் அவங்க எழுதுறாங்க அது அல்லாஹ்வுடைய பேர் அலிஃபில துவங்கிறதுனால அதை நான் முடிக்கிறது வந்து ஹம்சால முடிக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து விளக்கம் சொல்றாங்க ஆக ஒரு விஷயத்தை நான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே அன்பை வெளிப்படுத்துதல் பல வகையில் இருக்குதுங்க ஒன்னு அவர்களுடைய சுன்னத்தை அப்படியே பின்பற்றது இன் குந்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி அல்லாஹ் சொல்றான் நீங்க அல்லாஹ்வை பிரியம் வைப்பதாக இருந்தால் கூட நபி அவர்களே நீங்கள் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அதாவது என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் நபியுடைய சுன்னத்தை நேரடியாக பின்பற்றது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு சஹாபி அவர்கள் ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்க உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்து எழுந்துட்டு வந்த பிறகு தன் கூட இருந்த இன்னொரு சஹாபியை சொன்னாங்க நான் இந்த இடத்துல சிறுநீர் கழித்தேனே ஏன் சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவர் இது என்ன ஒரு சாதாரணமான விஷயம் தானே சிறுநீர் ஒரு மனிதனுக்கு வந்தால் நான் வந்து சிறுநீர் கழிப்பான் இதை போய் நான் என்ன கேட்கறதுன்றார் இல்ல இல்ல இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் இயற்கை தேவையை சிறுநீரை கழித்தார்கள் அதை பயன்படுத்தி நான் கழித்தேன் சொல்லி எதிர அவர் சுண்ணத்தை பின்பற்றா இருப்பாங்க எந்த இடத்துலையும் அவர் சிறுநீர் கழிக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தால் கூட இந்த இடத்துல கழிச்சாங்கல்ல சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுண்ணத்தை சாதாரண ஒரு விஷயத்துல கூட பயன்படுத்தி அதனுடைய அன்பை வெளிப்படுத்துறார் அதே மாதிரி நாம
ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு பத்திரிக்கை அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு கார்ட்டூன் எழுதி வச்சிருந்தான். ஒரு தலப்பாக ஒன்று போட்டு அதுல வந்து ஆயுதங்கள் இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சான். படம் வரைஞ்சவன்ன உடனே அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த அலுவலகத்தை கல்லெறிந்து தாக்க ஆரம்பித்தார்கள். யாரு? முஸ்லிம்கள் கல்லெறிந்து தாக்க ஆரம்பித்தார்கள். அதுல வந்து திரும்ப காவல்துறை எல்லாம் ஈடுபட்டு அவர்களை அடித்து விரட்டினார்கள். பலர் காயப்பட்டார்கள். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கார்ட்டூனை போட்டவண்ண அன்னைக்கு திரண்டிருந்து அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய கோபதாபத்தை காட்டினார்களே, அவர்களில் பெரும்பகுதியினர் ஐவேளை தொழுகையாளிகள் அல்ல. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்தாங்கிற ஒரே காரணத்தினால தொழுகை இல்லைங்கிறது அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது, அவருக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில உள்ளது. அதை இந்த உத்தரவு வந்து தீர்ப்பு செய்ய முடியாது. அவன் நாளினால் அல்லாஹ்வை மன்னிப்பான் அல்லது நாளினால் தண்டிப்பான். ஆனா தொழுகை இல்லையேங்கிற ஒரே காரணத்தினால நான் ஏன் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அந்த அன்பை வைக்க வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. தொழுகை இல்லாதவங்க தான் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா அன்னைக்கு போய் எதிர்ப்பு செஞ்சாங்க. அப்போ நபிகள் நாயகத்தின் மீது உள்ள இந்த அன்பு எப்படி வந்தது? இது தொழுகைங்கிறதுனால வந்துச்சா? நோம்பு பிடிச்சவங்க, ஜகாத் பிடிச்சவங்க, ஹஜ்ஜு கொடுத்தவங்க வந்துச்சா? அப்படி இல்லை. மக்கள் முஸ்லிம்கள் ஒரு சொட்டு ஈமான் அவனுடைய உள்ளத்திலே இருக்கிற வரை அல்லாஹ் தஆலா அவன் மீது அன்பை போட்டு விட்டான். அந்த அன்பு இருக்கிறதுனால தொழுகை இருந்தாலும் அவங்க வந்து நபிகள் நாயகத்தின் மீது அன்பை செலுத்துவார்கள். தொழுகை இல்லாவிட்டாலும் என்ன செஞ்சாங்கன்னா அன்பு செலுத்துவார்கள். ஏன்னா இப்ப நம்ம சர்வசாதாரணமா பாக்குறோம், நம்முடைய பெற்றோர் நம்முடைய பாட்டனார்கள் பாட்டிமார்கள் இறந்தால் நாம் எவ்வளவு காலம் அந்த வேதனையை மனதில் சுமந்து கவலையோடு தெரிவோம் என்று சொன்னா கொஞ்ச காலத்தை தான் தெரிவோம். ஒரு 40 அல்லது ஒரு வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு போன பிறகு நார்மலான நிலைக்கு வந்துடுவோம். அவர்களுடைய யாபகம் நமக்கு வருவது கிடையாது. எப்போ ஒருத்தரவு தான் வரும், அதாவது வருஷத்து பார்த்தா போது போது வேணா வரும். அப்பவும் ஆழமான ஒரு ஞாபகம் வருமானா? வராது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 நூற்றாண்டுகளுக்கு முன் காலத்திலே வாழ்ந்தவர்கள். நாம் எந்த அளவு ஞாபகம் வச்சிருக்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பாங்கிலே 2 முறை அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாத பாகு பரிபூர்ணமாக ஆகாது. அந்த தமிழ் நமக்கு ஞாபகம் வருது. எகாமத்திலே 2 தடவை உச்சரிக்கப்படுகிறது அவர்களுடைய பெயரை. திருக்குறான் ஓதும் போது அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது, முஹம்மதும் ரசூலுல்லா என்று உச்சரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அத்தையாத்திலே அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. நாம வாழ்நாள் புள்ள நம்முடைய பெற்ற உறவினர்களை விட அதிகம் அதிகம் யாரை நினைக்கிறோம், யாரை பற்றிய உணர்வு, யாரை பற்றிய பெயர் நம்முடைய உள்ளத்திலே போடப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. குல் இன் கான ஆபாவுக்கும் வஅப்னாவுக்கும் வஅஸ்வாஜுக்கும், உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுடைய மனைவியர்களை விட நீங்கள் நஷ்டத்தை ஏற்படக்கூடிய வியாபாரத்தை விட இவற்றெல்லாம் விட மசாக்கின்னு தருவோம்னா, நீங்கள் விரும்புகின்ற அந்த இல்லத்தை இல்லங்களை விட நீங்க அல்லாவையும் அல்லாஹ்வையும் நேசித்தால் நீங்க பரிபூர்ணமான மூமின் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன காரணத்தினால இன்னைக்கு எப்படி ஆரம்பிச்சுன்னா, முஸ்லிம்களுடைய எண்ணம் நபிகள் நாயகத்தை விட்டும் நம்முடைய நினைவிட்டும் பிரிக்கவே முடியாது என்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நபிகள் நாயகத்தை நினைச்சிருக்கிறது நமக்கு மட்டுமா? பிபி சிங் என்ற ஒரு பிரதமர் இருந்தார், இறந்துட்டார். அவர் என்ன செஞ்சார்னா, முதன் முதல் மீலாது நபிக்குன்னு சொல்லி ஒரு லீவு விட்டார். மீலாது நபிக்குன்னு சொல்லி ரபியுல் அவர் பிற 12 அது ஆங்கில மாதத்துல என்ன டேட்ல வருதோ அன்னைக்கு வந்து அவர் லீவு விட்டார். லீவு விட்டவனா என்ன ஆச்சுன்னா, முஸ்லிம்கள் மட்டுமே யாபகம் வைத்திருந்த நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத ஜனங்களாலும் அன்றைக்கு யாபகம் வைக்கப்படுகிறார்கள். லீவு விட்டது என்ன காரணத்துக்கு தெரியல, அதுவே லீவு அனுபவிக்கிறாங்க. லீவு அனுபவிக்கும் போது இன்னைக்கு எதுனா என்னதுனால அந்த லீவு அனுபவிக்கிறோம் நினைக்கும் போது நபிகள் நாயகத்தை அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் நபிகள் நாயகத்தை நினைப்பதற்கு ஒரு காரணமாக இந்த லீவு அமைந்திருக்கிறது. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகத்தினுடைய எண்ணமே வருகிறது. ஏன் இது சொல்லப்படுகிறது என்று சொன்னா, நபிகள் நாயகம் எப்படி, குர்ஆன் எப்படி, அல்லாஹ் எப்படி என்று பார்த்தா, அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் போது லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் நான் ரப்புங்கிறான். திருக்குறான சொல்லும் போது இன்னும் இல்லா திக்ரு இல்ல ஆலமீன், இதுதான் அகில உலகத்தாருக்கும் திருக்குறான், இதுதான் அகில உலகத்தாருக்கும் வேதம் என்று சொல்றான். அதே வாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போட்டு உமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன், அகில உலகத்தாருக்கும் இவர்தான் நபி, இவர்தான் ரஹமத்துக்குரியவர் என்று போறான். அப்ப 3 பேருமே மனித குலத்திற்கும் ஜின் குலத்திற்கும்
அதாவது அனைத்து ஆக்கில் பாலிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனே அல்லாஹ்வுடைய உதவிகள் தேவைப்படுகிறது. இந்த விஷயத்துல வித்தியாசமே அல்லாஹ் இல்லாம என்ன செஞ்சிருக்கிறான்னா அல்லாஹ் ஜல்ல ஸல்வத்துல ஆக்கி வச்சிருக்கான். அப்போ இந்த மார்க்கத்தினுடைய உயிர் தூணாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மூன்று அல்லாஹ் அருள்மறை திருக்குறான் அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த மனிதர்களில் அவர்களிலே பெரும்பாலான அறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த அறிஞர்களை எல்லாம் அழைத்து ஒரு ஹதீஸை கொடுத்து அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய ஒரு ஆயத்தை கொடுத்து நீங்க ஒரு ஒரு கருத்தை எழுதிட்டு வாங்கன்னு சொன்னா ஒவ்வொருவரும் வெவ்வேறு விஷயமான கருத்துக்களை எழுதி கொண்டு வருவார்கள். அப்படி எழுதி கொண்டு வரும்போது அமெரிக்கால ஒரு பேராசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் எப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வந்து யுஏஇ அரசாங்கம், அவர் பேர் ஹம்சா யூசுப். அவர் பேர் ஹம்சா யூசுப். அவரை யுஏஇ அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு சொன்னா வேலைக்கு வச்சிச்சு. அவர் சமீபத்தில் அதாவது 2008-2009 யுஏஇ அரசாங்கத்தில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் யாருன்னா சாதாரண ஆள் இல்ல சகோதரர்களே. அந்த ஹம்சா யூசுப் என்ற அந்த மனிதர் கிட்டத்தட்ட இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர் 10 வருடங்கள் சிரியாவிலே சென்று அங்கே குருகுல கல்வி என்று இருக்கிறது, அதாவது பணம் கட்டிலாம் படிக்க முடியாது, அந்த உஸ்தாதுமார்களுக்கு ஹெதுமத் செய்து அந்த ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் கற்று ஒரு ஆலிமாக ஆனார். அவருடைய வேலை என்ன தெரியுமா, இதற்கு முன்னே இஸ்லாத்துல வருவதற்கு முந்தைய அவருடைய வேலை என்ன தெரியுமா, ஜார்ஜ் புஷ் அவர்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தார். அமெரிக்காவினுடைய இந்த ஜார்ஜ் புஷ் அல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தால ஒரு தகப்பனார், அந்த ஜார்ஜ் புஷ்க்கு அவர் வந்து செக்ரட்டரியா இருந்தார். செக்ரட்டரியா இருந்த பிறகு இஸ்லாத்துல அவர் தழுவினவன ஜார்ஜ் புஷ் என்ன செஞ்சிட்டாருன்னா அவரை நீக்கிட்டார். நீ வந்து இஸ்லாத்தை தழுவிட்ட, நீ அதனால என்னுடைய அந்தரங்க காரியதரிசியா இருக்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ அவர் வெளியில வந்த பிறகு எல்லா விதமான கலைகளையும் கற்றுவிட்டு அவர் வந்து யுஏஇ அரசாங்கத்துல துபாயில அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. திரும்ப அவர் மீண்டும் ஜார்ஜ் புஷ் சந்திக்க போகும்போது ஜார்ஜ் புஷ் அவர் சொன்னாரா, நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், இவருக்கு ஆச்சரியமா போச்சு, நீங்க தானே என்ன விளக்குனீங்க, எப்படி நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க அவர் சொன்னாரு. அதாவது நீ ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுத்த, நபிகள் நாயகத்தை பற்றி நீ பேசிக்கிட்டு இருந்த, என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் அதை நான் கேட்க வேண்டிய ஒரு தருணம் வந்துச்சு, என்னுடைய மனசு அப்பவே வந்து ஆளா பறஞ்சிச்சு, உன்னை கூப்பிடணும்னு சொல்லி நினைச்சேன், ஆனா அதற்குரிய சந்தங்கள் பிஸியான டைம் வந்ததுனால நான் உன்னை கூப்பிட முடியல வந்தேன். என்ன கேட்டீங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல அவர்களுடைய எதிரிகள் கூட விபச்சார குற்றத்தை சுமத்தவில்லை, மது குடித்தார் என்ற குற்றத்தை சுமத்தவில்லை, பொய் பேசினார் என்ற குற்றத்தை சுமத்தவில்லை, மோசடி செய்தார் என்ற குற்றத்தை சுமத்தவில்லை. சிறுவயதினராக இருக்கிற போது கூட சிலை வணக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்துல விடாவுல நடக்குது, மேரேஜா நடக்குது, அதுல கூட ஒரு பொங்கல் சொன்ன, அந்த மாதிரியான எதிரிகளாலும் குற்றம் சொல்ல முடியாத ஒரு நபர் என்று நபிகள் நாயகத்தை சொல்லிவிட்டு, ஒரு முஸ்லிம் அவன் பரிபூர்ண முஸ்லிமாக மாறுகிற போது இது போன்று நடக்க வேண்டும் என்று எண்ணுவான் என்று சொன்ன, அதனால எனக்கு நீ வேணும்னு சொல்லி அவர் சொன்ன போது இவர் சொன்னாராம், என்ன சொன்னா, நான் உங்கள்கிட்ட செக்ரட்டரியா இருந்தது ஒரு 4 வருஷம் தான் இருந்தேன், அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் சிரியாவுக்கு போய் ஜும்ராவத போயிட்டேன், அதுக்கு பிறகு 4 வருஷம் நான் வந்து யுஏஇ அரசாங்கத்துல வேலை செஞ்சேன், உங்ககிட்ட செக்ரட்டரியா வேலை பார்த்த வருஷம் 4 வருஷம், நான் செக்ரட்டரியா இல்லாத காலங்கள் 14 வருடங்கள், இந்த 14 வருட காலத்தில உங்களை உங்களுடைய ரகசியம் எனக்கு தெரியும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அதை நான் சொல்லவே இல்லை, காரணம் என்ன தெரியுமா, நீங்க கொடுத்த சம்பளத்துக்காக இல்ல, நபிகள் நாயகத்தினுடைய சரித்திரத்தை படிச்சதுக்காக, அதுக்காக தான் நான் உன்ன சேர்க்கிறேன்னு சொல்லி அவன் மறுபடியும் சேர்த்துக்கிட்டான். அந்த ஹம்சா யூசுப் பாத்தீங்கன்னா தாடி வச்சுட்டு தலைப்பா கட்டிக்கிட்டு யூடியூப்ல நீங்க அடிச்சு பாருங்க, டாக்டர் ஹம்சா யூசுப் யூஎஸ்ஏ, அவர் வந்து வெள்ளைக்கார், நீங்க அடிச்சு பாருங்க, இங்கிலீஷ்ல பேசுவார், என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்குறார், சாதாரண ஆள் இல்ல, ஜார்ஜ் புஷ்க்கு விளக்க, ஜார்ஜ் புஷ்க்கு செக்ரட்டரியா இருந்தவர் சொன்னாரு, ஒரு முஸ்லிமா தான் உங்களுடைய அந்தரங்க காரியதரிசிய வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும் என்று அவர் சொன்னார். அதைத்தான் திருக்குறான் என்ன சொல்லுது, அல்லாஹு தஆலா யாருக்கும் திடீரென்று ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுத்துட மாட்டான், அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு நூறு கணம்
பேனாவின் மீது சத்தியமாக எந்த பேனா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எழுதுச்சோ எந்த பேனா அந்த குர்ஆனை எழுதுச்சோ அந்த பேனாவின் மீது சத்தியம் போட்டு சொல்றான் உமா யஸ்துரூன் அதை எழுதிய மலாயிக்கத்துமார்கள் மீதும் சத்தியம் என்று சொல்றான் என்ன சொல்றான் வஇன்னகல அலா குலுக்கின் அதீம் மிக உயரிய ஒப்பற்ற உன்னதமான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் இருக்கிறத எந்த நபிக்கும் குர்ஆனிலோ ஹதீஸிலோ இப்படி சொல்லவே படவில்லை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை அந்த விஷயத்தை நிறைவு செய்யறது தான் பெரிய விஷயம் அப்ப மார்க்கத்தை நிறைவு செய்யக்கூடிய அல்யோமாக்கும் அசுலக்கும் தீனக்கும் அப்படிங்கிற ஒரு நிறைவு பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் மறுமையிலையும் பாவங்கள் முடிந்து சொர்க்கத்திற்கு போகும்போது ஷபாத் என்ற ஒன்றை கொண்டுதான் நிறைவு செய்கிறது அதையும் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுத்தான் மறுமையினுடைய எல்லா விஷயங்களும் முடியக்கூடிய தருவாயில கடைசி விஷயம் மகாம மஹமூத் அதனை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அவன் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுக்கறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயங்களை நம்முடைய நபிகள் நாயகம் நம்முடைய இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நான் பார்க்க வேண்டும் அதனால்தான் நான் முன்பே சொன்னேன் ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னுடைய அன்பை நபிகள் நாயகத்தின் மீது பரவலாக வெளிப்படுத்துகிறான் எனக்கு தெரியும் வெளிப்படுத்துறேன் செய்ய முடியும் அவங்களும் அதை செய்யறாங்க ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்ற முடியும் சுண்ணத்தை பின்பற்றாங்க அன்பின் வெளிப்பாடு ஒரே ஒரே விஷயத்துல இல்ல ஒரே டைப்ல இல்ல அல்லாஹ்வுதா பல்வேறு வேறுவா பிரிச்சு போட்டிருக்கிறான் அந்த பல்வேறு விஷயங்களும் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் நபிகள் நாயகத்தின் மீது உண்ட அன்பை செய்கிறது அதனாலதான் அல்லாஹ்வுதா என்ன சொல்றான் எல்லா நபிக்கும் கொடுத்திருக்கிற சிறப்புகளை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான சிறப்பு நாம கொடுத்திருக்கான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுதா கொடுத்திருக்கிறான் அல்லாஹ்வுதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அனித்தபிஅ மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்தொயருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல கம்பேர் பண்றான் என்ன கம்பேர் பண்றான் வைதுபித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத் ஃபாத்தம்மஹு அல்லாஹ் தஆலா இப்ராஹிமுக்கு பலவிதமான கட்டளைகளை கொண்டு சோதித்தான் ஃபாத்தம்மஹுன்ன கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஃபாத்தம்மஹுன்ன சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாரு ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா முன்மாதிரி இல்லைன்னு முன்மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போடல எவ்வளவு இந்த மாதிரி எந்த இறை தூதர்களும் பேசப்படவில்லை நல்லாவே யோசனை பண்ணோம் எப்ப அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைச்சானோ அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன தேவைப்படுதுன்னா அல் குர்ஆன் என்ற ஒன்று தேவைப்படுகிறது வேதங்கள் என்று தேவைப்படுகிறது வேதங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த வேதங்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வேதம் தேவைப்படுது அது அல் குர்ஆன் எப்ப அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ வேதத்தை அப்படியே வாழ்ந்து காட்டக்கூடிய திருத்தூதர்கள் தேவை என்பது நமக்கு புறப்படுகிறது அல்லாஹ் தஆலா ஆதமிலே எடுத்து நபிகள் நாயகம் வர கொடுத்திருக்கிறான் எப்பொழுது நபிமார்கள் வந்தார்களோ அவர்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தேவைப்படுது அது அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் இப்படி அல்லாஹ் தஆலா பாத்தீங்கன்னா அவனுடைய ஏற்பாடுல எல்லா விஷயங்களுமே அதுல இருக்கு இப்ப இன்னொரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும் நம்ம இஸ்லாத்தினுடைய அறிவு ஞானம் நாலஜிக்கும் அதாவது மற்றவர்களுடைய அறிவு நாலஜிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னு சொன்னா ஆதி மனிதன் மனிதனுடைய ஆதி காலம் எப்படி இருந்துச்சு சொன்னா உடை உடுத்தாம இருந்தான் மொழி தெரியாம இருந்தான் பிறகுதான் வந்து அவன் நாகரிகங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் என்று சரித்திரங்களிலே எழுதி வைத்திருக்கிறார் இப்ப எடுத்தவொடனே ஒரு முஸ்லீம் கிட்ட வந்து அல்லாஹ் இல்ல அப்படின்னு சொன்னா நாம யாரும் நம்ப மாட்டோம் அல்லாஹ் இல்லைன்னு நம்ம கிட்ட வந்து சொன்னா நாம யாரும் நம்ப மாட்டோம் ஆனா
ஆதி மனிதன் காட்டுல திரிஞ்சுகிட்டு இருந்தான், அதுக்கு பிறகு வந்து அவன் உடை இல்லாம இருந்தான், பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நகர வாழ்க்கைக்கு வந்தான், அதுக்கு பிறகு வந்து அவன் நாகரிகம் அடைந்து உடைகளை உடுத்த ஆரம்பித்தான் அப்படின்னு சரித்திரத்துல யாராவது எழுதி வச்சுதான் நம்பிப்போம். ஆனா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி வதாலிக்கும் தன்னுக்கும் உள்ளதை வரண்டும் பிறப்பி, அதாவது அவங்களா எண்ணிக்கிட்ட எண்ணுதல் அனுமானம் அதையே அருவிகளாக நமத்துல வைக்கிறாங்க. ஆதி மனிதன் எங்கெங்க இருந்தான், ஆதி மனிதரே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக இல்லாமல் திருத்தூதரவராகவே அனுப்பப்பட்டார்கள். அப்படிங்கிற ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு பிரிஞ்சிட்டு போன அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு பிரிஞ்சிட்டு போன அந்த காதில் காபில் என்பவருடைய சந்ததிகள் தான் காட்டுக்கு போனாங்க. அவன் வந்துட்டு ஆதி மனிதன் இவன் சொல்லிக்கிற அந்த பாதி மனிதன் வந்தானே தவிர ஆதி மனிதர் எப்படி இருந்தான்னா எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்ட சர்வ ஞானம் மேலையாகத்தான் இருந்தார். இவன் சொல்ற மாதிரியா ஆதி மனிதன் மாதிரிலாம் இல்ல. அப்ப என்னன்னு சொன்னா நேரடியாக இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை சிதைக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா சரித்திரங்களை எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எழுதி வச்சா நம்ம உடனே பத்தியா அவங்க இவ்வளவு பெரிய ஹிஸ்டரியாலே எழுதி வச்சிருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப சமீபத்திலே ஒரு விஷயத்தை அதே இன்டர்நெட்டிலே பார்த்தேன், அதாவது ஹுரிமத் அலைக்கு முன் மைத்தத்து வத்தமு, இறந்து போனவைகளை தானாக இறந்து போனவைகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள், வத்தமு ரத்தத்தை சாப்பிடாதீர்கள். இப்போ இது சம்பந்தமாக வேற அறிவு ஞானம் என்ன சொல்லுகிறது என்பதற்காக islam.org ன்ற ஒரு சைட் இருக்கு. அதுல நீங்க போனீங்கன்னு சொன்னா நிறைய சைட்டுகள் இருக்கு, அதுல இது ஒரு சைட்டு. அதுல போனீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஹுரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வர்தமு என்ற இந்த டெக்ஸ்ட் இருக்குது, அவர் அதுல எழுதுறார் இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இது வந்து ரிசல்ட். ரிசல்ட்னா என்னன்னு அவர் விளக்குறார். நீங்க ஒரு பெரிய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு அந்த ஆராய்ச்சியின் முடிவில் நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ரிசல்ட். பெரிய ஆராய்ச்சியை செஞ்சிட்டு செஞ்சிட்ட பிறகு வந்தீங்கன்னா ரிசல்ட். உதாரணமா நாலா நாளா எட்டு, அந்த எட்டுங்கிறது ரிசல்ட், நாலா நாளாங்கிறது அதனுடைய அனலைஸ். அப்ப இத பொறுமத்தை அழைக்கணும் மைத்தத்துவங்கிறது இது என்ன சொன்னா ரிசல்ட்னு அவர் எழுதுறாரு. என்ன ரிசல்ட்? இன்னைக்கு வந்து ரவுண்டு வாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது. அந்த குழு வந்து பரங்கிப்பேட்டையில மெரைன் பயாலஜில படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு மைக்ரோஸ்கோப் கையில கொடுக்குறாங்க. அந்த மண்ணை அள்ளிக்கிட்டு வந்து அந்த மைக்ரோஸ்கோப்ல படிக்கிறாங்க. 3 வருஷம் படிச்சு அதுக்கு பட்டம் இருக்கு. அந்த மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னு சொன்னா மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா மட்டும்தான் தெரியக்கூடிய ரவுண்டு வாம் இருக்குது. அதுல 4 வகை இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வகையும் அது என்னன்னு சொன்னா ரத்தங்களிலும் இறந்து போனவைகளிலும் அது வந்து என்ன செய்யணும்னா அது முளைக்குது. ஆனா அது சாதாரண கண்ணில் தெரியாது. மீன்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு இறந்து போனவன்னு அதனுடைய மக்களை போய் கீழே அப்ப அதுல இருந்து அது பிறக்குது. இது என்ன செய்யுதுன்னு சொன்னா அதை ஒரு மனிதன் சாப்பிட்டால் சிரிக்கவே சிரிக்காது. இன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் ஒரு சமூகத்தினர் அவங்க வந்து ரத்தம் சாப்பிடுவாங்க. எல்லாரும் அல்ல, சில பேர் ரத்தம் சாப்பிடுவாங்க. ரத்தம் சாப்பிடுறவங்களுடைய அந்த சதவீதத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட மரணம் ஏற்பட்டது. உடனே என்ன செஞ்சாங்கன்னா அவனுடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனாட்டமின் பேர் அதுக்கு அந்த அனாட்டமி உடற்கூறு அப்ப செக் பண்ணாங்க. செக் பண்ணா என்னத்தினால இறந்தானே கண்டுபிடிக்க முடியல. என்னத்தினால இறந்தானே கண்டுபிடிக்க முடியல. உடனே அவங்க உறவினர்களை கூப்பிட்டு இவர் என்னத்துல இறந்தான்னு கண்டுபிடிக்க முடியல, இவர் கடந்த ஓரிரு வருடங்களாக என்ன சாப்பிட்டு இருந்தாரு அதனுடைய பட்டியலை கொடு அப்படிங்கும் போது அதுல வந்து ரத்தம் இருக்கு. அவருடைய உணவுல ரத்தமும் அவர் சாப்பிட்டு இருந்தாருன்றாரு. அப்ப டாக்டர்கள் டக்குன்னு ரிசல்ட்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தான். என்ன ரிப்போர்ட் கொடுத்தான்னா ரத்தம் சாப்பிடுவதும் இறந்து போனவைகளை சாப்பிடுவதும் இந்த ரவுண்டு வாம் புழு ஏற்படுறதுக்கு காரணமா இருக்குது. அதனால வந்து இது சாப்பிடறதுனால தான் இந்த கண்டுபிடிக்க முடியாத இந்த வியாதி வந்து ஸ்லோ பாஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அது இங்கதான் நல்லா கவனிக்கணும். போட்டுட்டு ஒரு டிண்டு ஃபுட் அதுல வந்து இறைச்சிகள்லாம் பதப்படுத்தப்பட்டு ஆரம்பிச்சல்ல வச்சுக்கிட்டு விற்பாங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல. அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கிறான், டோன்ட் ஈட் ஃபிளஷ் ஆஃப் த டெட், இறந்து போனவைகளை சாப்பிடாதீர்கள் அதுல பொறிச்சிருக்கான். எதுல அந்த டிண்டு புள்ள பொறிச்சிருக்கிறான். அதை அப்படியே தரிஞ்சமா செஞ்சீங்கன்னா ஹுரிமத் அலைக்குல் மைத்தத்துங்கிறது வந்துடும், அந்த ஆயத்து வந்துடும். ஆனா ஆயத்துல நம்பர் போடணும்னா போட மாட்டான். ரிசல்ட் எடுக்கிறதே எங்கன்னு சொன்னா இந்த அல்குரான் தான். குணங்களை எங்க இருக்கிறான்னு சொன்னா இந்த நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் தஆலா களத்துல இறக்கி விட்டு சமுதாயத்துக்கு வழிகாட்டலாம். இன்னைக்கு அண்ணனார் அவர்களாலும் அல் குர்ஆனாலும் முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா
அதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருந்து பலன்களை அனுபவிக்கிறார்கள். ஒன்னவா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, அது என்ன சொன்னா, காந்தி அவர்கள் இந்த நாட்டை வெள்ளைக்காரனம் இருந்து சுதந்திரத்துக்கு பெறுகிற போது அவர்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு தத்துவம் என்னன்னா அகிம்சை. அகிம்சையால ஒரு மனுஷன் வந்து கடும் வேகமா பாய வந்தா கூட இவர் அகிம்சையை பார்த்துட்டு இவனை போய் எப்படி அடிக்கிறது, இவன் என்ன அடிச்சா அவன் வந்து வாங்கிட்டு இருக்கிறான், இவன் தன்னுடைய உரிமை வேணும்னு சொல்லி கேட்கிறான், இவ்வளவு அகிம்சையானால எப்படி எதிர்க்கிறதுன்னு சொல்லி நினைப்பான். காந்தி அவர்கள் இந்த அகிம்சையை கை கொண்டார்கள். இந்த அகிம்சையை எங்கிருந்து எடுத்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவ வாழ்க்கையான 23 வருடங்களிலே 13 வருட மக்கத்து அகிம்சை வாழ்க்கையிலிருந்து தான் அவர் எடுத்திருக்கிறார். அந்த 13 வருஷம் அகிம்சை வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஓ ஆள் திரும்பி ஏன்ட்ட வந்தா நான் அவரை திருப்பி அனுப்பிடுவேன், ஏன் ஆள் வந்தா நீ திருப்பி அனுப்ப தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரை போர், அதாவது இந்த மக்காவை விட்டு போங்க அப்படின்னு சொல்றவர நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அடி உதைகள் சித்திரைகள் வசைப்பாடுகள் வாங்கிக்கிட்டு அங்கே இருந்தாங்க. இதுக்கு பேர் என்ன, அஹிம்சை. தன்னுடைய சொத்துக்களையும் மனைவி மக்களையும் விட்டுட்டு சகாபாக்கள் வந்தாங்க, அதை திரும்ப ரெக்கவரி பண்ணணும், அதை எடுத்துக்கணும்னு நினைக்கல, இதுக்கு பேர் என்ன, அஹிம்சை. இப்ப ஒரு விஷயத்த முந்தி யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புகழ். காந்தி அவர்களை விட 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால அவங்க செஞ்சாங்க, காந்தி அவர்கள் அதை பின்பற்றினார்கள். காந்தி அவர்கள் அந்த அன்னவாருடைய அகிம்சையை பின்பற்றியதுனால இந்தியாவுக்கு என்ன செஞ்சுச்சுன்னா சுதந்திரம் கிடைச்சிச்சு. இது வந்து அவருடைய நெஞ்சில உமர் கத்தாவுடைய புத்தகங்களும் நபிகள் நாயகத்தினுடைய புத்தகங்களும் அவர் மேல இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து இஸ்லாம் முஸ்லீம்கள் மீது பற்று கொண்டிருந்தாரோ இல்லையோ, இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் மீது மிகப்பெரிய பற்றுதல் வைத்திருக்கிறார். அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா டெல்லியினுடைய மியூசியத்துல அவருடைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, லைப்ரரியில அவருடைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகத்தை பற்றி போர்ந்து சொல்லப்பட்ட பக்கங்கள் இருக்கிறது, சரித்திரங்களிலே வலித்து விடலாம் ஆனால் அந்த புத்தகங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது, நாம தாராளமா பார்க்கலாம். அப்போ அண்ணனாருடைய தாக்கம் இல்லாத எந்த தலைவரும் கிடையாது. அகிம்சையா இருக்கட்டும், காந்தி அண்ணனார் கிட்டே எடுத்தாங்க, நெல்சன் மண்டேலா இருந்தார் யாருக்கிட்டே எடுத்தாரு, அண்ணனார் கிட்டே இருந்தாரு, கியூபாவுடைய பிடல் காஸ்ட்ரோ அவர் யார்கிட்ட எடுத்தாரு, அண்ணனார் கிட்டே எடுத்தாரு. இன்றைக்கு ஆளும் திறமைகள் ஒவ்வொரு ஜனாதிபதியிடம் இருக்கிறது, யாரும் எடுத்தாங்கன்னா அண்ணனார் கிட்டே எடுத்தாங்க. இப்ப உதாரணம் வாசிங்க, இன்னைக்கு ராணுவம் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது, ராணுவம் இல்லாத நாடுகளே இருக்கிறது. அன்றைக்கு ராணுவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் போர் செய்யணும், போர் செய்யும் போது கூட பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பிற மதங்களுடைய ஆலயங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, அந்த புத்தகங்களை அழிக்க கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்ல பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த போர் விதிமுறைகள் போர் தர்மங்கள் எங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, தலைமை மனிதனாக இருந்தாலும் சரி, நபி அவர்களுடைய தாக்கம் இல்லாத எந்த மனிதனுமே இருக்க முடியாது. இன்னைக்கு நல்லது நடக்குதுன்னு சொன்னா, நான் நல்லது ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் முன் வந்து சொல்றான்னு சொன்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கம் தான். உதாரணம், ஒருத்தர் கார் கண்டுபிடிச்சிருக்கிறான்னு வச்சுங்க, அவருக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் கண்டுபிடிச்சிருந்தா கடைசியா கண்டுபிடிச்சவன ஏத்துக்க மாட்டாங்க, காப்பீட்டு சட்ட பிரகாரம் முதல்ல கண்டுபிடிச்சவர் தான் அப்படிமா. அப்ப 15 நூற்றாண்டுகளாக நபிகள் நாயகத்திட்ட எல்லா வித பழக்கங்களும் இருக்குது, எல்லா வித நல்ல பழக்கங்களும் இருந்ததுங்கிறதுக்கு தலைமுறை ரீதியான ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு பேர் தான் இஸ்னாத். ஆனா அவங்களும் சொல்லுவாங்க நம்ம கிட்டே தலைமுறை ரீதியான ஆதாரம் இருக்குதுன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி வரலாம், அவங்கள்ட்ட இஸ்னாத் யாருமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டவுன் பஸ்ல இந்த பிரைவேட் பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, அதுல வந்து எழுதியிருப்பாங்க, நீங்க இப்படி இப்படி பகவானை நீங்கள் தரிசித்தால் நீங்கள் மேன்மை அடையலாம் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் எழுதி வச்சிருப்பான். இப்ப நாம அவன்கிட்ட போய் கேட்கிறோம், இதுக்கு ஆதாரம் எங்கப்பா சொல்லு, அவருக்கு அவர் யார் சொன்னார், அவருக்கு முந்தி அவர் யார் சொன்னார், அவருக்கு முந்தி யார் யார் சொன்னார்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ யார் சொன்னார்னா புகாரி இமாம் வரையில சனது இருக்குது. புகாரி இமாம்லேருந்து நம்முடைய நடமாடும் ஷேகுல் ஹதீஸ் அவர்கள் புகாரி மாமூர்ல அவங்களுடைய சனது வச்சிருக்கிறாங்க, அவங்க அவங்க மாணவர்கள் தராங்க, எங்களுக்கெல்லாம் அந்த சனது இருக்கு. அப்ப எங்களுடைய சனது அப்படியே போய் புகாரி மாமூர்லாம் போய் சேருது, புகாரி மாமு கிட்டே ரசூல்லாவெல்லாம் சேருது. அத்தனை என்ன செய்யறாங்கன்னா அந்த இஸ்லாதுகளை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்ல இத்தனை பேர் வழியாக எங்களிடம் அந்த செய்தி வந்து சேர்ந்தது, அந்த மாதிரி பிற விஷயங்களில இருக்கிறது என்று சொன்னா இருக்கிறது கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு என்ன சொன்னா இஸ்லாத்தை நாம பாதுகாக்கிறோம். சுருக்கமா சொல்லப்படலாச்சுன்னா இந்த அல் குர்ஆன் அன்னாருடைய விஷயங்கள் அனைத்து மனித சமுதாயத்திற்கும் பலன் தருகிறது என்றாலும் பாதுகாக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்குது. ஆகவே அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால்,
الله جل سبحانه وتعالى نمكى مكبري يرند بشيء تقولتير كلام هذا رسول الله صلى الله عليه كتاب الله وسنة تيله ودنا أبانج إنه من القرآن إنذا يرندنا فتير بريبض غري نام إمّا إليهم مرّ إليهم أنايت طري غليهم نام فرناسيبهم إنذا رندلا يدا نام هودرهم الله كمّي آجي كرمه أديك تهند مارة نتّنغلا نام إنّا فرو أما مني دارونا واقعي نودي بكتري يدا ركنا إنذا رندلا يي ركيرده يندو كوري كوند واي بليته ينودي أستاذ مارجل أني برجلكم يلا دنجان ده نندري يي شكري آجي تريته بقولين واخر دعوانا الحمد لله رب العالمين.